वेलकम टू माय चैनल सुधाविन इल्लम इन्नीकी ना और नल्ल क्रीमी चीज़ी मशरूम स्टफ रेसिपी काट पोरा इदु और सूपर स्नैक आगुंगा नींगे इन्नो यान चैनल के सब्सक्राइब पन्लेना प्लीज सब्सक्राइब पन्नी अब डे पक्कत लिक्र बेल बटन यो हिट पन्नी दुंगा इदुके एन्नन पुरुटकल तेवेन पाकला चीज ग्रेट पन्नी वेच्चिरुका तेवियान उप्प தேவையான பெப்பர் பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சீரகம் ஆயில் நல்லா நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி இந்த ரெசிபிக்கு நல்ல பெரிய பட்டன் மஷ்ரூமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த கீழே இருக்கிற ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்கூப் பண்ணி இதை ஒரு கப் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ஸ்கூப் பண்ணதை போட்டுடாதீங்க அப்படியே எடுத்து வைங்க அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி இந்த ஸ்டஃபிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்கூப் பண்ணிட்டால் ஒரு ஒரு மஷ்ரூம்லேயும் நமக்கு கப் மாதிரி நிறைய இடம் கிடைக்கும் நம்ம ஸ்டஃபிங்கை பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு மஷ்ரூமா பண்ணி வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இந்த மஷ்ரூம்ஸ்ல ஸ்டாக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சைடு எல்லாம் கொஞ்சம் ஸ்கூப் பண்ணிட்டு கப்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு நான் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த இண்டக்ஷன் பேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாலிமோ கடாய் அமேசானில் வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இந்த வாங்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் கடாய் ஹீட் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய ஆயில் வேண்டாம் இதுக்கு ஏன்னா திருப்பும் நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அதில் ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுட்டு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் நல்லா சாப் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும் அப்புறம் அதுக்கு நல்லா நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோட தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வேகும் இதுக்கு வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும் அது நல்ல ப்ரௌன் ஆகிற டைமில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ப்ரௌன் ஆகிற டைமில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஸ்டாக் அண்ட் கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி வச்ச மஷ்ரூம் பாட்ஸ் அதெல்லாம் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி ஃப்ரை ஆகிற டைமில் இந்த எடுத்து வச்சுருந்தோம்ல ஸ்டாக் அப்புறம் ஸ்கூப் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாம் அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டும் வேஸ்ட் ஆகாது பாருங்கள் இந்த எடுத்து வச்சிருக்க ஸ்டாக் அப்புறம் ஸ்கூப் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாம் இப்படி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணால் தான் அது நல்ல ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணி அந்த மஷ்ரூம் கப்ஸில் எல்லாம் ஸ்டஃப் பண்ணலாம் இந்த தக்காளியும் ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது இப்படி தனித்தனியாக இருக்கிற ஸ்டேஜில் அந்த நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ எல்லாம் உதிரி உதிரியாக இருக்குல்ல இதெல்லாம் பைண்ட் பண்ண இப்போ கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க
சீஸ் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே பெப்பர் தான், அதுதான் சுவையை நல்லா அதிகரிக்கும். ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்குன்னு பெப்பர் ரொம்ப ஜாஸ்தியாகவும் போடாதீங்க, பார்த்து போடுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பைசி ஆனாலும் இது சாப்பிட முடியாது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடட்டும். சுண்டினப்புறம் இது ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகும். அப்படி ஆனால் தான் நம்ம ஸ்டஃபிங் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி போயிடுச்சு, அந்த சீஸும் கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லா இப்போ ஒரு நல்ல பேஸ்டாக ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஒரு மஷ்ரூம் கப்லேயும் இந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக் அந்த அப்புறம் இன்சைட் போர்ஷன்ஸ் எல்லாம் ஸ்கூப் அவுட் பண்ணதுனால இந்த ஸ்டஃபிங் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஏரியா கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு மஷ்ரூமில் இதை நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ எல்லா மஷ்ரூம் கப்ஸ்லேயும் ஸ்டஃபிங் ஃபில் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி சீஸை தூவி விட்டுக்கலாம். ஆமாம், இது கொஞ்சம் ரிச் டிஷ் தான், ஆனால் ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்டா நமக்குமே இது ஒரு சேஞ்சாக நல்லாயிருக்கும், நம்ம பாடிக்கும் இது சூட் ஆகும். பாருங்கள் எல்லா மஷ்ரூம் மேலேயும் எப்படி நான் நல்ல சீஸ் தூவி விட்டுருக்கேன், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, நிறைய வேண்டாம். நிறைய போட்டால் மஷ்ரூமே அதெல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போ இந்த ஹீட்டட் பேனில் ஸ்டஃப் பண்ணி வச்ச மஷ்ரூமை நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மஷ்ரூம் திருப்பிடக்கூடாது. இந்த மாதிரி அழகாக ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நிறைய நேரம் ஆகாது ஃப்ரை ஆக, ஒரு 3-4 minutes போதும். இது பண்ணுறப்போ ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மஷ்ரூம் மாதிரி ஸ்டார்டர்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப ஹீட் ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, சிம்மில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து ஹீட்டை ஆல்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சீஸ் எல்லாம் ப்ரௌன் ஆகி மஷ்ரூமும் நல்லா குக் ஆகி எவ்வளோ யம்மியாக டேஸ்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு ட்ரேக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.